Hi friends, இன்னைக்கு ஒரு அருமையான பீட்ரூட் புலாவ் செய்ய போறேன். வீடியோவில் பொறுத்தவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் இந்த மாதிரி பீட்ரூட்லாம் சாப்பிடாத பசங்களாம் இந்த மாதிரி நம்ம ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. விரும்பி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, நம்ம காய் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய பசங்களுக்கு பிடிக்காது பீட்ரூட்டு. இந்த மாதிரி ரைஸ் மாதிரி புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிறிய சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இது சைட் டிஷ் வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ ரோஸ்ட், இது வறுவல், இது வேணால் நம்ம வச்சு சாப்பிடலாம். இல்லை ரைத்தா அதே மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீட்ரூட் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சீவி கூட நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. இப்போ இதில் 1/2 கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம. நான் இது 1/2 கப்புன்றதுனால 2.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஒன்று 1 கப்பு தேங்காய் பால் விட போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால், இது ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புலாவுக்கு. நான் உப்பு சேர்க்கல, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் நம்ம வச்சுட்டா போதும், நமக்கு ஒரு அருமையான டேஸ்டான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4-5-7 விசில் விட்டால் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா முதலே நீங்கள் எண்ணெயும் நெய் ஊற்றினீங்கன்னா அது வந்து நமக்கு அடி பிடிச்சிடும், அதனால் நம்ம அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் புலாவ் எல்லா புலாவ் மாதிரி முந்திரி திராட்சை அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்க வேணாம், ஏன்னா இது ஸ்வீட்னஸ்னால அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. வெறும் நெய் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், நமக்கு ஒரு அருமையான டேஸ்டான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.